ஏன்னா அந்த சபையில் அவளுக்கு வந்து இருக்கிறபடிய நான் வந்து என்னுடைய சாட்சியை சொல்லுவதற்காக இல்லை அவளை சொல்லி முடிச்சுட்டேன் ஆண்டவரும் உன்னுடைய சாட்சியை நீ சொல் அப்படின்ட்டு சொல்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உலகம் முழுவதும் போய் எனக்கு சாட்சி ஆகிரு என்று சொன்னபடியினால் என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டுமென்றால் மூத்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்க சொல்லலாம் நான் சொல்ல விரும்பலை ஹலலூயா தே நோ எவ்ரி திங் So I don't want to tell. Moreover, I know there is a book open for each one of you. That was the first thing our Lord did. Even before creating everything, he did one thing first. That is, he opened a book that is called the Lamb's Book of Life. Beside that, he opened books, that is ledger. Every one of you have a ledger. Whatever you speak, it is recorded there. Hallelujah. எவ்ரி திங் ஒட் எவர் யூ ப்ரீத் அவுட் அண்ட் ப்ரீத் இன் இட் இஸ் ரிட்டன் தர் வென் வி கோ தேர் இட் வில் பி ஓப்பன் பிஃபார் யூ அதை தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ஏனென்றால் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஒன்று வந்து த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் அதில் போய் நின்னோம் அப்படின்னா நமக்கு நியாயத்தீர்ப்பு கிடையாது அதை தப்பிச்சு அப்படின்னா நேரே ஓயிட்டுறோம் ஹலோ லயா அந்த அறிவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும் கிறிஸ்துவின் யாயாசனத்தின் முன்பாக நாம் நின்றோம் என்றால் பரிபூர்ணமாக நாம் கிறிஸ்துவின் குடும்பத்தோடு சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் அக்னிக் கடல் தான் அங்கே தான் வெள்ளை சிங்காசனம் நமக்கு வெள்ளை சிங்காசனம் வேண்டாம் கிடையாது கலலுயா அமேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த பரிசுத்த வேதாகமந்தான் திஸ் இஸ் ஒன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தமிழ் தெரில மன்னிக்கணும் தான் ஐ ஆம் நாட் கோயிங் டு டெல் எனி திங் எல்ஸ் தெர் இஸ் நோ அஃபென்ஸ் தெர் இஸ் நோ டிஃபென்ஸ் கதலூயா இட் இஸ் காட் ஹூ அஃபெண்ட் எனி ஒன் ஹூ அஃபன் அஸ் இட்இஸ் காட் ஹூ டிஃபென்ட் எனி ஒன் ஹூ டிஃபென்ஸ் எஸ் நோ ப்ராப்ளம் கேட்குன்னு நினைக்கிறேன் கடைசி வரேன் அதனால் நான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழங்காலில் நின்று இந்த வேதத்தை வாசித்த பொழுது தேவன் என்னை அழைத்தார் ஊழியத்திற்காக வா என்று அப்படி தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பித்தது இங்கே வந்து ஒரு வாரத்தில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார் முதலாவது ஆரம்பித்தது சிஎஸ்ஐ சிஎஸ்ஐஸ்க்ரிப்சர் கிளாஸில் ஹலலுவையா அங்கே தான் ஆரம்பித்தேன் போனேன் போனவுடனே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கேன் பிரைஸில் ஆட் ஆண்டருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் உடனே முதல் குரலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு நாங்கள் நாங்கள் என்ன கிருபை நாள் இல்லாமல் எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அதே பற்ற பயமாக தான் இருந்துச்சு கேட்குறதுக்கு ஏனென்றால் ஒருத்தர் சொன்னாரான் ரங்கூன்லேருந்து வந்தாரான் ரங்கூன்லேருந்து மெட்ராஸில் வந்து இறங்கின உடனே ஐயா அப்படின்ட்டு கேட்டானா அப்போ உடனே தான் அவர் சொன்னாரான் என்னடா தமிழகத்தின் முதல் குரலே பிச்சைக்கார குரலாக இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது ஆன தேவன் அழைத்த அழைப்பு மாறாதது ஆனால் இங்கே இந்த வாழ்க்கை இங்கே தான் அதிக நாட்கள் நாங்கள் இருந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இந்த சபையில் யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மேலே யாராவது இங்கே இருக்கிறீங்களா ஐ திங்க் த லாங்கஸ்ட் டுபாய் டுவல்லர் மேபி வேதா நோபடி சியர் ஐ பிலி அவள் மூலமாகத்தான் நான் இங்கே வந்தேன் திருமணம் பண்ணினதுனால இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் ஐ வாஸ் ப்ளேஸ்ட்வெல் இன் இண்டியா இன் ஒன் அமெரிக்கன் கம்பெனி ஸோ ஐ கேம் ஹியர் கத்தடைய வழிநடத்துதல் இப்பொழுதும் தொடர்ந்து வேலையை கொடுக்கிறார்கள் நான் தான் சொன்னேன் தஸ் ஃபார் நோ மோர் அப்படின்ட்டு சொல்கிறேன் என்றால் வீ ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் டு டூ அவர் ஃபேமிலி லைஃப் வீ ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் டு டூ ஹியர் ஆல்சோ இட் இஸ் நாட் குட் ஏனென்றால் இந்த கடை வருஷத்துக்கு முன்பதாகவே நாங்கள் போயிருக்க வேண்டும் ஆயத்தமாகி போவதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாக என்னை நீ வந்து ஜாயின் பண்ண அப்படின்ட்டு அழைத்தார்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ நான் கேட்டேன் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் நான் கேட்டேன் எதற்காக அப்படின்ட்டு உயி ஆசர் டு நாட் நோ இட் இஸ் சம்திங் மிஸ்ட்ரி ஆர் இட் இஸ் அன் எரர் தேட் ஆஸ் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இதில் எரராக அப்படின்ட்டு நானும் போனேன் போன உடனே என்ன ஜாயின் பண்ண விடலை

get long out in i said no i don't want i just want to go out in i want to give a piece of advice because long time i did not appear on the pulpit i feel sorry if i have offended you especially is my elder brother elder brother i have to respect them for their age and the relationship that we had help that they rendered sorry i am speaking in english that is my money <laughs> you புரிகிறவங்களுக்கு புரிஞ்சால் போதும் சகோதரனுக்காகவும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறேன் அநேக ஆவைக்குரிய காரியர்களை நாங்கள் காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சரி இதுதான் வேதம் தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆனால் ஹெவன் சென்ட் மெசேஜ் இஸ் ஒன்லி ஒன் உங்களுக்கு கடைசியாக நான் விட்டுட்டு போகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம் ஹெவன் சென்ட் மெசேஜ் பரலோகம் நமக்கு அனுப்பிய செய்தி ஒன்றே ஒன்று தான் அந்த செய்தி வந்து ஒரு நபர் அந்த நபர் பேர் என்ன ஏசு கிறிஸ்து அவர் ஒன்று மனிதன் மத் அல்ல அவர் தேவன் அவர் மனிதன் ஏன்னா அவரை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு அவரை புரிந்து கொள்ள என்னன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறி அவரை போலவே நாம் மாறப்போகிறோம் அப்படின்னால அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ ஹெவன் சென்ட் மெசேஜ் இஸ் ஒன்லி ஒன் தட் இஸ் எ பர்சன் தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ ஹெவன் சென்ட் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன்னா தமிழ் என்ன

நான் சொல்லிவிட்டு நான் செல்கிறேன் கர்த்தர் உங்கள் எல்லாவரையும் ஆசிர்வதிப்பாராக எங்களுக்காக குடும்பத்திற்காக ஜபித்து கொள்ளுங்கள் அநேக காரியங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எதிர்பாராத காரியங்கள் நடந்திருக்கின்றன அவற்றிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கிறக்காக நீங்கள் ஜபிச்சு கொடுங்க ஓகே நான் இப்போ அப்போ சிலர் எட்டு முப்பத்தி மூணில் நம்ம பார்க்குறப்போ இது யாரை குறித்து சொல்கிறது என்றால் குயின் ஆஃப் கேண்டசி எர்சலேம்லேருந்து வர்றப்போ பிலிப்பு போய் ஜாயின் பண்ணுறப்போ அவர் வாசித்துக்கிட்டு இருக்கிறப்போ கேட்குறாரு ஒருவரை குறித்து சொல்லுகிறதே அது யார் ஏசாயா திற்கத்தரிசி தம்மை குறித்து சொல்லுகிறாரா இல்லை வேறு யாரையும் குறித்து சொல்லுகிறாரா என்று கேட்குறப்போ அவர் சொல்லுகிறார் இல்லை இது உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஆண்டவர் ஆகிய இயேசு அவர் என்ன பண்ணார் அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுபட்டு போயிட்டு அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் நம்ம எல்லோரும் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய வம்சம் அப்போ என்ன பண்ணுறாங்க வென் எனிபடி ஹீ இஸ் அவர் டெஸ்டிமனி வென் ஒன் ஹம்பிள் ஹிம்சல் ஹீஸ் ரைட் வாஸ் டேக்கன் அவே ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பிரின்சிபிள் இன் மை லைஃப் அண்ட் இன் மை மினிஸ்ட்ரி வி நாட் கிளைம் அவர் ரைட் ஏசு கிறிஸ்து கிளைம் பண்ணாரா இல்லை அவர் தம்முடைய நியாயத்தை கிளைம் பண்ணல ஸோ இட் வாஸ் மறுதளிக்கப்பட்டது ஸோ திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் ஹவ் அ ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் இன் தியர் மினிஸ்ட்ரி இன் தியர் பர்சனல் லைஃப் அண்ட் திஸ் இஸ் மைண்ட் இன் த லைட் ஆஃப் த திரிப்சர் ஸோ தட் இஸ் அவர் லார்ட்ஸ் அடுத்தது அஞ்சு முப்பத்தி ஏழில் சொல்கிறப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ வெரி சிம்பிள் லைஃப் வி சே எஸ் நோ நோ மோர் தன் தட் இஸ் தீமை தீமைக்கு ஏதுவானது இட் இஸ் ஈவில் என்று சொல்கிறார் ஏசு கிறிஸ்து எங்கே சொல்கிறார் மலைப்பிரசங்கம் என்று சொல்கிறார்கள் இது மலைப்பிரசங்கத்தில் மாத்திரமல்ல ஈவன் ஆன் பிளெயின்ஸ் இயர் ஸ்போக்கன் ச சம சமவெளிகளிலே கூட அதை பேசியிருக்கிறார் அஞ்சு முப்பத்தி ஏழில் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஹாஃப் பிரதர் மரியாளுக்கு பிறந்த இன்னொரு வரப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஹாஃப் பிரதர் அவர் சொல்கிறப்போ என்ன அதை தான் சொல்கிறாரு நம்ம என்ன பண்ணக்கூடாது சத்தியம் பண்ணக்கூடாது வானத்தின் பேரிலாவது எதிலேயாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சே எஸ் எஸ் நோ நோ நாட் நோ ஸ் எஸ் அண்ட் எஸ் எஸ் நோ தட் இஸ் ராங் இஃப் தட் இஸ் த கேஸ் தென் ஒய்வில் கமண்டர் ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் சொல்கிறாரு இது இட் இஸ் ஈவில் தீமைக்கு தட் இஸ் த சிம்பிளஸ்ட் வே தட் அ கிறிஸ்டியன் ஹேஸ் டு அடாப்ட் அவர் லைஃப் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் trying டு அடாப்ட் இன் மை லைஃப் அண்ட் ஃப்ளீ இவன் மை ஒய்ஃப் டு நாட் நோ தட் ஐ வில் டூ திஸ் ஒன் ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் தென் ஷி வாஸ் அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் த ஸ்கிரிப்சர் கிளாஸ் ஓகே ஸோ நான் அகைன் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் ஆறு ஏழாவது காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார் அது நமக்கு ஏற்றது அல்ல ஏனென்றால் நாம் கிறிஸ்துக்களாக இருக்கிறபடியினால் பாருங்கள் அது வந்து நம்மளுடைய அவயவங்களை குறித்து பேசுகிறது என்னதெல்லாம் கண் நாவு இரத்தம் சிந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு வரும் நம்மளுடைய அவயவங்கள் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க கூடாது முடியாது ஆனால் ரோமரில் சொல்கிறபடி நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய சரீரத்தை ஜீவனுள்ள பலியாய் நாமவே பலியிட்டு செலுத்தணும் அப்போ அந்த ஃப்ளஷ் வில் டிக்டேட் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவம் இட் வில் டிக்டேட் டூ திஸ் பட் விட் நாட் டூ தேட் அதைத்தான் சொல்லுது அந்த ஆறு காரியங்களை தேவன் வெறுக்கிறார் ஏழாவது காரியத்தை அவர் அருவறுக்கிறார் என்னது மிக வாசிக்கலாம் அதுக்காக தான் நான் அபத்தம் பேசும் பொய்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஐ ஹவ் நெவர் டன் ஐ நெவர் புட் ஆப்ஸ்டக்கிள் பிட்வீன் எனிபடி எல்ஸ் ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க ஐ ஹவ் நெவர் டன் திஸ் அகைன்ஸ்ட் எனிபடி எல்ஸ் கர்த்தர் மன்னிப்பாராக பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ரிட்டன் டவுன் தர் நாம் ரெண்டு பேர் பேசும் பொழுது யார் கூட இருக்கிறார் கர்த்தர் கேட்கிறார் ஹி இஸ் ரைட்டிங் இட் அந்த புத்தகத்தில் எழுதுறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் உரிமை உண்டு யார் இயேசு கிறிஸ்து இட் இஸ் ரிட்டன் தர் ஸ்கிரிபிள் அன் த டே தட் உயி வில் சி தட் சரி இதை வெறுக்கிற காரியங்கள் ஸோ கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்யக்கூடாது அப்போ கர்த்தர் அருவருக்கிற காரியங்களையும் வெறுக்கிற காரியங்களையும் செய்து கொண்டு நாம் பரலோகத்திற்கு போக முடியாது ஏனென்றால் இதை எல்லாம் நெகட்டிவ் ஹோலினஸ் அதான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிப்பது திஸ் இஸ் அ சர்டிஃபிகேட் கிவன் டு மீ திஸ் இஸ் அ சர்டிஃபிகேட் கிவன் டு மீ இன் த லைட் ஆஃப் த ஸ்கிரிப்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் த மனிஃபெஸ்ட் எவிடன்ஸ் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கும் நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே த வெரி சஃபரிங் தட் யூ அண்டர்கோ இஸ் த எவிடன்ஸ் தட் யூ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் யா

ஒரு முறை ஸ்ட ஸ்டான்லி வந்தப்போ கேட்டுட்டு நான் படித்து கொண்டு இருக்கிறப்போ கொடுத்தாரு ஆனால் இது வந்து இட் இஸ் அ ப்ராமிஸ் தட் வாஸ் கிவன் டு மீ விச் வாஸ் அ வெரி கம்ஃபர்டிங் நாட் ஓன்லி இன் த ஸ்பிரிச்சுவல் சைட் அண்ட் ஆல்சோ இந்த செக்யூலர் சைட் இன் மை ஜாப் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளும் பிரச்சனை தான் ஃப்ரம் டே ஒன் டு த என் அதனால தான் அப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கிறவர்களே இதே இதை உங்களுக்காகவும் நான் வைக்கிறேன் நல்ல கொட்டை இழுத்துல தான் இருக்குது நாங்கள் வாஸ்து புரிஞ்சுக்கிடுங்க கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே இது கடைசியாக மெலினியமில் வந்து கொடுக்கப்படுகிற ப்ராமிஸ் அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்தி நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுகிறார் படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அதுக்கு கீழே உள்ளதை நான் வாசிக்க விரும்பலை திஸ் வாஸ் த ப்ராமிஸ் கிவன் டு மீ அண்ட் ஐ ட்ரீட்டட் இட் ஆஸ் அ பர்சனல் ப்ராமிஸ் ஃபார் இன் மை லைஃப் ஆல் த்ரூ பிகாஸ் இந்த ஒர்க் ஸ்பாட் அண்ட் எவ்ரிவேர் ஐ வாஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் டு கிவ் மெசேஜ் ஆல்சோ தெவன் அக்செப்ட் ஒரு முறை கொடுப்பார்கள் அதுக்கப்புறம் விரும்ப மாட்டார்கள் ஒரு முறை நான் அபுதாபிக்கு போனேன் அப்புறம் அந்த சபையில் தடவை செய்தி கொடுத்தார் அவரை நீ கொண்டு வா அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் கொடுக்கலாம் இப்போ அவர் இல்லவே இல்லை அவரும் ஆனால் அப்படின்னால இது என்னுடைய பர்சனல் ப்ராமிஸ் இந்த த மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் த ட்ரபுள்ஸ் காட் கேவ் மீ ஐ நோ ஹீ வில் பி வித் மீ டில் த எண்ட் ஹலோ லூயா அது மாத்திரமல்ல இந்த தேசத்தில் They constrained me to the extent of changing me to become a Muslim. I have been given three Qurans. One I gave it to Brother Ebenezer. Another one I gave it to one Reverend. One I have I wanted to give, bring and give it to Abin to have it, but I didn't bring. Possibly I will give it, bring it next week and I'll give it to you. Okay, I can't take it there. <laughs> so I will give it to you. And all the books that has been released. பை த இஸ்லாமிக் ஸ்காலர் வில் பி சென்ட் மீ அண்ட் தே ஓப்பன்லி சேலஞ்ச் மீ இன் த லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஃபோர்ஸ் மீ தட் யூ ஷுட் பிகம் ஐ செட் நோ ஈவன் ஒரு முக்கியமான நீங்கள் சொல்ல அந்த ப்ரீஸ் மாதிரி இருக்கிற அங்கே மதத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து ஏன்ட்ட கேட்டார் நாங்கள் பேசக்கூடாது வேலையில் இருக்கிறப்போ அவனாகவே வந்து என்கிட்ட பேசிவிட்டு பேசிட்டு போகிறப்போ கேட்டார் அப்போ என்கிட்ட கேட்டார் தென் ஐ இமிடியட்லி இம் அண்ணா மசீஹி நம்ம ஜீசஸ் ஏன்னு கிடையாது ஆர் மசீஹி மசிஹின்னா என்ன கிறிஸ்து ஐ ஆம் அ கிறிஸ்டியன் அண்ணா மசீஹி அப்படின்னு சொன்னோடனே அவன் ஆரம்பித்தான் ஏசுக்கு அப்போ நான் சொன்னேன் வாட் யூ சே இஸ் ராங் ஜீசஸ் இஸ் மசீஹி அண்ட் ஹி இஸ் ஹலிமத்துல்லா த ஷோட் ஐ டோல் டீம் அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு நான் ஒன்றுமே இல்லை அங்கே இருக்கிற எல்லாத்துட்டையும் போய் சொல்லிட்டு போயிட்டான் சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் வந்து உன் நம்பரை கூட அப்படின்னா நானும் கொடுத்துட்டேன் கர்த்தர் அனுமதி கேட்டால் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் வந்து என்னை பார்த்து சிரித்தான் என்ன பண்ணுறானோ போயிட்டு வரேன் அப்படின்ட்டு விட்டேன் ஸோ அதனால் அப்படின்னால கர்த்தர் நமக்கு ஒன்றுமே நடக்காது ஏன்னா உயர் ரிசர்வ்ட் கன்சர்னிங் த ட்ரூத் அதுக்கப்புறமும் என்ட்ட சொல்கிறாங்க இஃப் ஐ சேலஞ்ச் யூ தட் ஜீசஸ் இஸ் ஒன்லி ஏ மேன் வில் யூ பிகம் எ முஸ்லீம் அப்போ நான் அவன்ட்ட ஒன்று கேட்டேன் உட்கார்ந்துருக்கப்போ என் மனைவியிட்ட சொல்லுறேன் அது ஐ கே நான் டெல்யூ டீடைல் இன் திஸ் பிகாஸ் ஆல் தீஸ் ஸோ இந்த நாட்டுக்கு தேவன் கொண்டு வந்ததின் காரணம் அட்லீஸ்ட் அப்படிப்பட்ட மக்கள் ஒரு சிலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் ஹலலூயா மை சின்சியர் ப்ரேயர் வாஸ் லார்ட் ரைசப் அ சர்ச் பைலிங்வேல் சர்ச் விச் ஷுட் பி இங்கிலீஷ் அண்ட் அரபிக் நாட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் அரபிக் தட் வில் பி ஃபார் கிரேட்டர் தேன் மீ அப்படிப்பட்ட ஒரு சபை இருந்தது ஆனால் அதுவும் ஊற்றி மூடிவிட்டாங்க நாளடைவில் ஹலோ லூயா ஏன்னா அவரே காரணம் அந்த சபையை நடத்தினவரே அதுக்கு தான் காரணமாக இருந்துட்டார் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரில ஓகே திஸ் இஸ் அங்கே அடுத்தது பார்க்குறோம் இது இது வந்து இந்த இது வந்து உங்களுடைய பரிசுத்தத்தில் வளரணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை அப்போ பரிசுத்தம் என்றால் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பரிசுத்தம் என்றால் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒருவேளை ஐ வாஸ் ஸ்பீக்கிங் மை ஒய்ஃப் வாஸ் அவே ஃபர்ஸ்ட் கிரிப்ஷன் கிளாஸ் ஐ வாஸ் ஆன்லைன் இன் ஃபேஸ்புக் மேபி தேட் ஐ வில் பி டூயிங் இன் த டேஸ் டு கம் அதில் இதை இதை குறித்து தான் பேசினேன் ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக் லாக்இன் பண்ணிங்கன்னா நாங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஐ ஸ்போக் ஆன் திஸ் ஸோ எதிர்மறை பரிசுத்தம் நெகட்டிவ் ஹோலினஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கேன் மூன்று நபர்கள் அந்த மூன்று பேரை குடித்த மூன்று வழிகள் அப்போ நம்மளுடைய ரிலேஷன் எப்படி இருக்கணும் துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் மூன்று பேரை குறித்து சொல்கிறது துன்மார்க்கனுடைய ஆலோசனை பாவியினுடைய வழி பரியாசக்காரன் உட்காரும் இடம் அப்போ ஆலோசனையில் நாம் என்ன பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்கார இடத்தில் உட்காரக்கூடாது திஸ் இஸ் அ நெகட்டிவ் கோலினஸ் எதிர்மறை பரிசுத்தம் பரிசுத்தத்தில் நாட் ஓன்லி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸோ வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது தான் திஸ் இஸ் த ப்ரிலியூட் ஃபார் த என்டையர் சாங் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி புக்ஸ் த வேர்ட்ஸ் ஒன் அண்ட் செகண்ட் ரெண்டாவது வசனம் என்னத்தை சொல்கிறது திஸ் இஸ் நேர்மறை பரிசுத்தம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வியாதத்தில் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஹோலினஸ் ஏன்னா அவன் சொல்கிறது எல்லாம் நடக்கும் ஹல லுயா ஹல லுயா ஸோ இப்படி தான் நம்ம வேதத்தை பகுத்து போதித்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பரிசுத்திலே வளரணும் அதை கலத்தி இதை போட்டு அப்படி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஹல லுய்யா அப்போ நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் நீதிமான் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கிறார் என்று சொல்கிறது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் கடைசி செய்தி உங்களுடைய ஹிருயத்தில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் இதோ சீக்கிரமாய் வருவேன் சொல்ல என்ன சொல்கிறாரு வருகிறேன் நிகழ்காலமாக கடந்த காலமாக எதிர்காலமாக Present continuous tense, the only one sin in the world is nothing else, not the sexual problem and any other thing. The only one predominant sin is this that the world has rejected Christ. Believing not in Jesus Christ as your Lord and Savior is the singular sin which puts you away from the kingdom of God that puts you away from the kingdom of god. no other say whether it is modi or uh, amit shah, whoever it may be, the one singular sin is rejecting christ. god sent message from heaven. our indian constitution must be replaced by our constitution. that is what my desire. if it is, i am going back to india. maybe i am already coming across attack when i am communicating with them in. The social network, I call myself as a global situation, I mean, citizen, because that's what the Bible says. God sold loved the world that he gave. Under Jesus Christ, he did not place us localized. At the neighbor, cross-cultural society, to the uttermost part of the earth. That's what Jesus Christ So we are going to do that, God willing. In the days to come, you know, because I cannot spend my time anymore here. I have told the Lord. So this is this is about the church. Church is only one. There is no saints outside the church, and there is no sinner inside. That is a spelling error. mentioned. So I left it as a, no sinner inside the church, no saints outside the church. That's what exactly the church. That will be raptured. When Christ comes, Hallelujah! But we all are sinners. We were helpless people. We cannot save ourselves. We were sinners and we were enemies of God. But we are justified. We have a right standing in the presence of God. Nam nidhiyirikkupattu. Christuvin sundi danna thale we are Nam the nidhi man in the urunilille nam nindu gundi Adan justification irukum. Adhmatthulla we are sanctified. Andorai esu Christuva namrode sanctification. He has redeemed us. We are redeemed. adhan. Sabai. You just walk by the conviction of the Holy Spirit. So always you keep your Bible open. Have your Bible always at hand. You cannot carry all these things. That is a prevailing thing. If you carry gadget and this thing, it is sin. No, no. This we are living in a smart generation. We are living in a smart generation. generation varum. Andha generation ku It's a smart generation. That is what this generation. Okay? You will have a smart Bible. Always have a Bible at hand. This is not sin. It is an electronic format of the scripture. It was in the papyrus reed, Then it was in the leather. Then it was in paper.

உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் முன்னால் பார்த்தேன் உங்களுடைய ஆவியங்களை தேவன் அருவருக்கிற மாதிரி நாம் ஒப்புக்கொடுக்காதபடி கொடுக்காதபடி தேவன் அருவருக்கிற மாதிரி ஒப்புக்கொடுக்காதபடி கொடுக்காதபடி நீதியின் ஆயுதங்களாக நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இது இது கூட என்னது இட் இஸ் அ வர்ஷிப் அண்ட் இட் இஸ் அ நேர்மறை பரிசுத்தம் ஹல லுய்யா அல லுய்யா கடைசியாக நம்ம என்ன தான் நினச்சினாலும் என்ன தான் இது பண்ணாலும் என்ன பண்ணாது ஒன்றும் நடக்காது அடிக்கடி நம்ம வாசிக்கிற ஒரு சம் சங்கீதம் எது ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தெட்டு ஒவ்வொரு சம்பளமும் வந்த உடனே பைபிள் எடுத்து முழங்கால் போட்டு இதை வாசித்து அதுக்கப்புறம் கத்தோடைய சன்னிதானத்தில் வச்சு நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது பண்ணுறதில்ல பிகாஸ் எவ்ரி திங் இஸ் பேங்க் டிரான்ஸ்ஃபர்லி ஸோ We fail to do that one., unless the Lord builds Kartar vita, Rahil. unless the Lord,, whether it is Modi or Shah, whether it is Trump or Bush, they can't do anything. Without the Constitution and without the heaven-sent message, we are nothing. So only God has to build us, and God has to protect us.

work and their acts. Twenty is the age of accountability. Then the next twenty it goes in education and getting married and settling down. Forty. Then forty to sixty, you just work and whatever you establish yourself. And I have crossed it, I am in the last phase. Okay. Eighty on the person அப்போ நான் சொன்னேன் மறிக்க போகிறது இல்லையா அப்போ உடனே அவர் கேட்டார் பைபிள் அப்படி எழுதியிருக்கா எதாவது அப்படின்ட்டா எழுதியிருக்கு பலத்தின் மிகுதினால எண்பது வருஷன்னு எழுதியிருக்கேன் உடனே அவர் சொல்லிட்டாரு அதனால தான் வேதம் தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்துல நம்ம இப்போ போதிக்க கூடாது அப்படின்ட்டார் இன்றைக்கும் இருக்கிறாரு அவர் ஒரு காலேஜ் கூட நடத்துகிறாரு கடைசியில் காலேஜ் நடத்தி கிராஜுவேஷன் டைமில் பிரதர் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு எனக்கு இன்வைடேஷன் அனுப்பியிருந்தார் இந்தியாவிலேருந்து நான் போகலை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து அப்படியே இருக்கும் அதனால் இதோட நான் முடிச்சிடுறேன் ஸோ லெட் த லார்ட் பில்ட் அவர் ஹவுஸ் லெட் த லார்ட் பில்ட் அவர் ஹோம் லெட் த லார்ட் பில்ட் த நேஷன்ஸ் வில் கீப் ப்ரேயிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ வி கண்டினியூ டு ப்ரே யூ ஆல்சோ ப்ரே us காட் bless யூ ஆல் எங்களையும் மன்னிச்சுருங்க நாங்களும் உங்களை மன்னிச்சுடுறோம் எங்களுக்கு சத்துருக்களோ விரோதியோ யாரும் கிடையாது உயி ஐ ஹவ் கம் அக் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் தீஸ் டூ இயர்ஸ் ப்ளீஸ் ரிமெம்பர் அஸ் இன் யோர் ப்ரேயர்ஸ் காட் பிளெஸ் யூ